அவங்க யாரும் கொலை குற்றம் செய்தவர்களும் இல்லை, அவங்க யாரும் விடுதலை புலிகளும் இல்லை, அவங்க யாரும் வந்து எந்த சட்டவிரோத செயல்களையும் செஞ்சு அவங்களும் கிடையாது. சிறப்பு முகாமில் செத்துக்கிட்டு இருக்க தமிழர்கள் இத்தனை பேர் வந்து உண்ணாவிரதத்திலிருந்து சாக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தெரியுமா தெரியாதா? இதில் சில பொறுக்கிகள் இணையதளங்களில் பதிவிடுறான், இவங்களெல்லாம் யாரையும் வெளியிலேயே விட்டுறக்கூடாது, இவங்களெல்லாம் எங்கேயுமே செல்போன் டவர் கிடைக்காத இடத்துல கொண்டு போய் இவங்களை வைக்கணும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய வன்மம். ஒருத்தங்களை ஒரு குறிப்பிட்ட மக்களை இழிவுபடுத்தினா அறிக்கை விடுறாங்க, அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இழிவுபடுத்தினா அது புக்கில் இருக்கிறது தானே பேசினார் அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த மூத்த உறுப்பினர் ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அஸ்ஸாமில் வந்து நீங்கள் சிஐஏ நடத்தி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களெல்லாம் வந்து அடித்து தூக்கி முகாமில் போட்டிங்களே, அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு இந்த வேற்றுமையில் ஒற்றுமை? கிராமப்புறத்திலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறிடுச்சுங்க. திராவிட சிந்தனையாளர்கள் பகுத்தறிவு பகவலர்கள்லாம் கிராமப்புறங்கள்லேருந்து வெளியேறிட்டாங்க, புரியுதுங்களா? சரி, இப்போ கிராமப்புறத்தில் யார் தான் வேலை செய்கிறது அப்படின்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவர் இயக்கங்கள் தான் இன்றைக்கி கிராமப்புறங்களில் வேலை செய்யுது. இப்போ கோயிலுக்கு போய் வணங்குறவன் தமிழனாக இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் புண்படுவான் அப்படின்னு சொல்லி நாம் அங்கு நடக்கிற பித்தலாட்டங்களை அங்கு இருக்கிற பொய்களை நாம் வந்து எடுத்து சொல்லாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் என்னென்ன குற்றங்களை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க, ஏன் அந்த இயக்கத்தை தடை செய்யணும்? அது ஒருபோதும் பொதுமக்களுக்கு எந்த இன்னலையும் அது விளைவிக்காது. அதுக்காக அவர்களை அடிக்க வரும்போது அது தடுக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது ஆனால் அந்த செய்தியாளர் தான் காரணம் நுபுர் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த செய்தியாளர் எதுவுமே பண்ணலாம் சொல்ல முடியாது. இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குஜராத்தில் கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட குழந்தைகளை பெண்களை அடித்து நொறுக்கி கழுத்தை அறுத்து கொன்னீங்க, எந்த நாடாவது இஸ்லாமிய நாடு தலையிட்டுச்சா? எவன் இந்தியாவுக்கு அதிகம் என்ன கொடுக்குறானோ அவனை நீங்கள் எதிர்த்து பாருங்களேன் பார்ப்போம். இல்லை, செய்ய முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குவோர் புகீர் குல்ஃபி. ஆரம்பிக்கப்பட்ட சில வருடங்களுக்குள்ளாகவே 3500 மேற்பட்ட டீலர்களை உருவாக்கிய ஒரு தமிழரின் நிறுவனமான புகீர் குல்ஃபியின் டீலராக நீங்களும் ஆகலாம். 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் 2.5 லட்சத்துக்கு ஸ்டாக் கொடுக்கறாங்க, மீதி 2.5 லட்சம் ரீஃபண்டபிள் டெபாசிட். இந்த சின்ன முதலீட்டில் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கும் அருமையான வாய்ப்பு. முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். தமிழகம் மற்றும் சிங்கப்பூர், மலேசியா உட்பட பல வெளிநாடுகளிலும் பல தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கும் புகீர் குல்ஃபி நிறுவனம் வழங்கும் இந்த வியாபார வாய்ப்பு பயன்படுத்திக்க இங்கு தெரியும் இந்த எண்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. புகீர் குல்ஃபி இந்தியாவில் தொடங்கி உலகம் முழுவதும் கிளைகள் பரப்பி இருக்கும் ஒரு தமிழரின் நிறுவனம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக நம்மளுடைய அரங்குக்கு திரைப்பட இயக்குனர் மற்றும் தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் மு களஞ்சியம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க, அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் தம்பி. தம்பிங்களா, வணக்கம். திருச்சியில் இருக்கிற சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து பல நாட்களாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டினி போராட்டம்னு அறிவித்து ஏற்கனவே அவங்களுடைய உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது உண்மையும் கூட. அதன் பிறகாக மீண்டும் வந்து சாப்பிடாமல் பட்டினி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஏன் அப்படின்னா, எங்களை விசாரிங்க, ரொம்ப நாட்களாக வந்து கைதிகளாக வச்சுருக்கிறீங்க, விசாரணை முன்னிறுத்தி வந்து இந்த மாதிரி அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இது ஏன் இன்னும் அரசாங்கத்துக்கு கேட்கல? அரசாங்கம் ஏன் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை? இந்த சிறப்பு முகாம்களை வந்து அமைச்சது வந்து ஐயா மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சிறப்பு முகாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனார். அதனுடைய நோக்கமே என்னென்னா, விடுதலை புலிகளை தமிழகத்தில் கைது செய்கிறவங்கள உள்ளே வச்சு அடித்து நொறுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிறப்பு முகாம் அது அவசியமற்ற ஒன்று அப்படிங்கிறத அந்த நேரத்திலேயே கடுமையாக எதிர்த்து கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போராடினாங்க. குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் அந்த சிறப்பு முகாம், செங்கல்பட்டு சிறப்பு முகாமை எதிர்த்து கடுமையாக போராடினாங்க. இப்போ இன்றைக்கி திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலையும் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாங்க, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலையும் உண்ணாவிரதம் இருக்காங்க. இப்போ வந்து இந்த விடியல் அரசு ஆட்சிக்கு வந்தபோதும் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. சரி, என்ன தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அவங்க யாரும் கொலை குற்றம் செய்தவர்களும் இல்லை, அவங்க யாரும் விடுதலை புலிகளும் இல்லை, அவங்க யாரும் வந்து எந்த சட்டவிரோத செயல்களையும் செஞ்சு அவங்களும் கிடையாது. அவங்க மேலே வந்து அதிகபட்சமாக இந்திய அரசு என்ன வழக்கு போட முடியும்னா கடவுச்சீட்டு வழக்கு போட முடியும்.
இலங்கையில் குறிப்பாக ஈழத்தில் சிக்கல் ஏற்பட்டு அங்கேருந்து எங்காவது ஓடி உயிர் தப்பி பொழைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணம் கொடுத்து தங்களுடைய குடும்பம் புள்ள குட்டியோடு வந்து ராமேஸ்வரம் கடற்கரையிலேயோ அல்லது வேதாரண்யம் கடற்கரையிலேயோ வந்து இறங்கின தமிழர்கள் அவங்க எல்லாருமே. அவங்கள நீங்கள் கைது செஞ்சு கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவங்க உண்மையாகவே உயிர் பிழைப்பதற்காக வந்திருக்கிறாங்க, அவங்க அவங்க மேலே வந்து எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா முகாமில் கொண்டு போய் வைக்கணும், அவங்கள குடி வைக்கணும், அவர்களுக்குரிய உதவியை பண்ணணும். சரி, அதில் சில பேரை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கைது செய்து கொண்டு வந்து சிறப்பு முகாமில் வச்சுருக்கீங்க, வச்சுருங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, தண்டனை கொடுங்க, அதை பற்றியும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிறத குற்றமாக பதிவு செஞ்சு அந்த குற்றத்தினுடைய அடிப்படையில் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த கடவுச்சீட்டு இல்லை, அவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான தண்டனை என்னவோ அந்த தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுங்க. எத்தனை வருஷத்துக்கு குற்றம் பதிவு செய்யப்படாமல் அவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் எத்தனை வருஷத்துக்கு உள்ளேயே வச்சுருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கு பெரும் கேள்வியாக எழுந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா இந்த முகாம்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 110 மேற்பட்ட முகாம்கள் இருக்குது. இந்த முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் உரிமை குறித்து ஏதாவது குரல் உயர்த்தி பேசிவிட்டாலோ, ரொம்ப பேசுகிறேன் இல்லைனே, இரு உன் பொண்டாட்டி பிள்ளையை விட்டு பிரித்து உன்னை என்ன செய்கிறேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டாந்து சிறப்பு முகாமில் போட்டிருக்காங்க. சிறப்பு முகாம் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறவன் பாதி பேரும் முகாமில் இருக்கிறவன் தான். அவன் என்ன தப்பு செஞ்சிட்டான், பெரிய தப்பு, கொள்ளை அடித்தானா, கொலை செய்தானா, இல்லை அட்டம்ப்ட் மர்டர் பண்ணானா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் அந்த அதிகாரியை எதிர்த்து பேசியிருப்பான். எதிர்த்து ஏன் பேசுவான், உரிமைக்காக பேசியிருப்பான். காலையில் 6 முகாமை விட்டு வெளியில் போகலாம், சாயந்தரம் 6 முகாமுக்குள்ளே வந்துடணும். அது கொஞ்சம் அந்த காவல்துறை அதிகாரிகள் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 9 வர்றான்னு வச்சுங்க, அவனை உள்ளே விடுறதில்ல. அப்போ உள்ளே விடாத போது அவன், சார் நான் என்னங்கயா செஞ்சேன், வேலைக்கு தானே போனேன், நான் என்னையா பண்ணுறது, அங்கே முதலாளி லேட் பண்ணிட்டாருங்கயா அப்படின்னு ஏதாவது வந்து சொன்னேன்னா எதிர்த்து பேசுகிறியா நீ அப்படிங்கிறது. அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நீங்கள் சிறப்பு முகாமுக்கு கொண்டு வந்தீங்கல்ல, கொண்டு வந்து 3, 4, 5, 6 வருஷங்களாக எங்களை சிறப்பு முகாமிலேயே விசாரணை கூட இல்லாமல் உள்ளேயே வச்சுருக்கிறீங்களே, அதுக்கு அதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், எங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் உணவு கூட இல்லாமல் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, குடும்பங்கள் சிதைஞ்சு போகுது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. இந்த கணவன் சிறையில் இருக்கிறான், கணவன் மனைவி சந்திக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய காலகட்டத்தில் இந்த சிறப்பு முகாமுக்குள் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்தவங்க வெளியில் போய் தங்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு வழக்கறிஞரையோ அல்லது ஆதாரங்களையோ திரட்டுறதற்கு அனுமதித்தாங்க. இதை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த சிறப்பு முகாமுக்குள் குற்றவாளியாக வந்தவங்க அனுமதி பெற்று வெளியில் போய் வழக்கறிஞர் வைக்கலாம், அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப இங்கே வந்துடலாம், இப்படியெல்லாம் ஒரு இது இருந்துச்சுங்க, வாய்ப்பு இருந்தது. இப்போ அந்த வாய்ப்பை தடை செஞ்சிட்டாங்க. அதே கலைஞர் ஐயா கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் 1 குடும்பம் புள்ள குட்டி வந்து சிறப்பு முகாமில் இருக்கக்கூடியவரை 1 அங்கு இருந்து பார்க்கலாம், சந்தித்து அளவலாவி செல்லலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுங்க. அதுவும் இப்போ இல்லை, தடுத்து நிறுத்திட்டாங்க. சரி, அதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும், அதெல்லாம் இருந்தால் மனைவி ஒரு மாதத்துக்கு 1 குழந்தைகளை கூப்பிட்டு வந்து கணவனை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் அழுதுட்டாவது அவள் போவா செய்வா. இப்போ இவங்களை சந்திக்கவே முடியாதுங்கிற நிலைமை வைக்கிற போது குடும்பம் சிதைஞ்சு போகுது. அதுக்கு மேலே என்னால் அதை விலைக்கு சொல்ல முடியல, புரியுது உங்களுக்கு. அப்படியான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால தான் உயிரோடு இருக்கிறத விட செத்து கூட போயிடலான்னு சொல்லி இன்றைக்கு தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் மிக மோசமான மரணத்தின் வாயிலை தட்டுகிற அளவுக்கு இன்றைக்கு வந்து போயிட்டாங்க. சரி, இது இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஈழத்தமிழர்களுக்காக யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த முதல்வர் ஈழத்தமிழர்களுக்காக 38 ஒதுக்கி அவங்களுக்கு நான் வந்து இருப்பிடம் கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன அறிவித்த அந்த முதலமைச்சருக்கு சிறப்பு முகாமில் செத்துக்கிட்டு இருக்க தமிழர்கள் இத்தனை பேர் வந்து உண்ணாவிரதத்திலிருந்து சாக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் தமிழகத்தில் உளவுத்துறை இயங்குதா இயங்கலையா, நிர்வாகம் சீர்கட்டு கிடக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. தெரியும் அப்படின்னு சொன்னால்
அப்போ இவர்கள் ஈழத்தமிழர்கள் இல்லையா, இவர்களுக்கு நீங்கள் உறவு இல்லையா, அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று வருகிற போது நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறீங்களா? இன்னொரு முள்ளிவாய்க்காலாக திருச்சி சிறப்பு முகாம் மாறப்போகுது. அதுதான் அந்த உண்மை. ஒரே ஒருத்தர் இறந்து போயிட்டாலும் கூட அந்த பழிபாவம் முத்துவேல் கருணாநிதி அவர்களை மட்டுமே சாரும். ஏனென்று சொன்னால் அவருடைய மௌனம் என்பது இன்றைக்கு அந்த உயிர்களை எடுக்கப் போகுது. அதனால் சிறப்பு முகாமுக்குள் இருப்பவர்கள் மீது என்ன குற்றமோ அதை இந்திய தண்டனை சட்டப்படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிபதிகள் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு சிறைச்சாலைக்குள் வைத்து அவர்களை தொடர்ச்சியாக துன்புறுத்துவது, அடிப்பது, அவமானகரமாக பேசுவது, இதையெல்லாம் நிறுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம். இதுக்கப்புறம் இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவித்து போகிறவங்கள பார்க்க அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் போய் செக்ரட்டரியேட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? என்ன பெரும் குற்றம் செய்து விட்டார்கள்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த சிறைச்சாலைக்கு போயும் எவ்வளவு பெரிய கொலை குற்றம் செய்தவர்கள் மீதும் மனு போட்டு பார்த்துடலாங்க. ஆனால் இந்த சிறப்பு முகாமில் இருக்கவங்களை மட்டும் மனு போட்டு பார்க்க முடியாது. இதெல்லாம் என்ன சட்டம்? இந்த என்ன கொடிய சட்டம்? எதுக்கு இந்த சிறப்பு முகாம், ஸ்பெஷல் முகாம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். அதனால் உடனடியாக தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம்களை இழுத்து மூடிடணும். இந்த சிறப்பு முகாம்களில் இருப்பவர்கள் அனைவரும் ஈழத்தமிழர்கள் தான். இதில் சில பொறுக்கிகள் இணையதளங்களில் பதிவிடுறான், இவங்களெல்லாம் யாரையும் வெளியிலே விட்டுறக்கூடாது, இவங்களெல்லாம் எங்கேயுமே செல்ஃபோன் டவர் கிடைக்காத இடத்துல கொண்டு போய் இவங்களை வைக்கணும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய வன்மம், மனிதத்தன்மையற்ற ஒரு அயோக்கியத்தனமான செயல்பாடு இதெல்லாம். பாவங்க, சொந்த நாட்டை விட்டு ஒன்றை அடித்து விரட்டுனா உலகத்திலேயே பெரும் துயரம் எது தெரியுமா? ஒருத்தன் நாடு இல்லாமல் போகிறது தான். அப்பா அம்மா இல்லாமல் போகிறது துயரம் இல்லை, சொந்தக்காரன் இல்லாமல் போகிறது துயரம் இல்லை, நிலபலம் இல்லாமல் போகிறது துயரம் இல்லை, சோறு இல்லாமல் போகிறது கூட துயரம் இல்லை. ஆனால் ஒருத்தனுக்கு இந்த பூமி பந்தில் சொந்த நாடு இல்லை அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அதுதான் உலகத்தின் பெரும் துயரம். அந்த துயரத்துக்கு ஆட்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை பிடிச்சி நீ அடித்து அவர்கள் மீது குற்றத்தை கூட இந்த குற்றம் செஞ்சேன்னு அவனுக்கே தெரியல, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு. அதுதான் இந்த சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய பெரும் துயரம் தம்பி. இப்போ பாஜகவினுடைய தேசிய பொறுப்பாளர் ஒருத்தங்க வந்து ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில் பேசும்பொழுது வந்து நபிகள் நாயகத்தை பற்றி தவறாக வந்து பேசிட்டாங்க. அதனால் அரபு நாடுகள் முழுக்க பெரிய எதிர்ப்பு கிளம்புது. அது வந்து தவறு தான், அது ஒரு பக்கம் இருக்க. இங்கே இருக்கிற கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க, இது வந்து தப்பு, இந்த மாதிரி ஒரு மதத்தையோ அவங்கள அந்த மதத்தை வந்து நம்புகிற போற்றுகிற மக்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு. இதே விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் தில்லை நடராஜர் அவர்களை இழிவுபடுத்தி ஒரு யூடியூபர் ஒருத்தர் பேசினார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து முகம் தெரிகிற நபராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வந்து அந்த யூடியூபருக்கு சப்போர்ட்டிவாக போய் நின்னார். இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது? இங்கே ஒன்று ஒருத்தங்களை ஒரு குறிப்பிட்ட மக்களை இழிவுபடுத்தினா அறிக்கை விடுறாங்க, அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இழிவுபடுத்தினா அது புக்கில் இருக்கிறது தானே பேசினார் அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த மூத்த உறுப்பினர் ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, இதில் வந்து நீங்கள் வந்து இது எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதை வந்து பெரும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கு. முதல் விடயம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டலுக்கு வந்ததற்கு பிறகு சங்கப்பரிவர் இயக்கங்களோட செயல்பாடு இந்திய நிலப்பரப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்துத்துவ சிந்தனையாளர்கள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிதாமகன் என்று சொல்லப்படுகிற கோல்வாக்கர் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய நிலப்பரப்பு என்பது இந்துக்களுக்கான நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பில் கிறித்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஒருவேளை சர்வதேச சமூகத்தின் முன்னால் ஹியூமானிட்டியினுடைய அடிப்படையில் கடும் எதிர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டு நம்ம அவர்களை இங்கு வாழ்வதற்கு அனுமதித்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமாக தான் அவங்க இங்கே இருக்கணும். ஒன்று, இங்கு வாழுகிற இந்துக்களுக்கு அடிமையாக இருக்கணும். அவர்கள் ஒரு இஸ்லாமியன், ஒரு இந்து நடந்து வர்றான், எதற்க ஒரு இஸ்லாமியன் வர்றான் அப்படின்னு சொன்னால் அந்த இந்துவை பார்த்து அவன் தலை குனிந்து வணக்கம் செலுத்தி செல்லணும். ஒன்று, அவன் இந்த நிலப்பரப்பில் இருக்கவே கூடாது, அவனை அழித்து ஒழிச்சிடணும். அப்படி வேறு பல்வேறு அழுத்தங்களால் அவன் இங்கே இருந்தான்னா அவனை அடிமையாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிதாமகன் கோல்வாக்கர் அவர்கள் இவர்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்துகிற வேலையை தான் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வெளிப்படையாக தெரியுது. இப்போ சமீபத்தில் மதிப்புக்குரிய நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேற்கு வங்கத்தில் போய் பேசுகிறாங்க.
அப்போ பேசும்போது கடும் வன்மத்தோடு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்றோம், இந்த கொரோனா பிரச்சனை முடியட்டும், இன்னும் கொஞ்சம் இருக்குது, இந்த கொரோனா அங்கே இங்குமே இருந்துக்கிட்டு இருக்குது, இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஐஏ வரும், சிஐஏ வரும்போது உங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுறோம், உங்களெல்லாம் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை பார்த்து சொல்கிறார். அவர் ரொம்ப ஆடுறீங்கல்ல, இருங்க வர்றோம் அப்படிங்கிறார். அப்போ இது இந்த வண்ணத்தை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இந்த ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறுபான்மையை மக்கள் மீது அவர்கள் வேறொரு மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் மீது திணிக்கப்படுகிற இந்த வன்முறையை, இந்த வன்மத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து நிபுர் சர்மா பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெருவாரியான மக்களோட மத நம்பிக்கையின் மீது ஒரு மிகப்பெரிய அவமானத்தை வந்து அள்ளி வீசுகிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ அந்த அந்த அடிப்படையில் தான் இப்போது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு இல்லைங்க, இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்கள், பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய முற்போக்கு கருத்தியலாளர்கள், இவங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி அல்லது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களோட இந்த மத விரோத போக்கை, மார்க்க விரோத போக்கை கடுமையாக எல்லோருமே வந்து எதிர்க்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கையை சிறுமைப்படுத்துவதற்கு, அதை சிறுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, டெய்லி ஒவ்வொரு நாளும் சிறுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் அவங்க வந்து அதை வந்து பொது வெளியில் அதை சிறுமைப்படுத்துகிற போது அது பெரும் செய்தியாக, ஒரு சர்வதேச செய்தியாக அது வந்து மாறுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா மோகன் பகவத் அவர் யார்? ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர் சொல்கிறாரு, என்ன இந்தியாவில் இருக்கிற மசூதியெல்லாம் போய் லிங்கத்தை யார் உங்களை தேட சொல்கிறது? எப்போ சொல்கிறாரு? நிபுர் சர்மா பிரச்சனை பெருசாக வெடித்து வருகிற போது அவர் சொல்கிறார். அவர் முந்திட்டு சொல்கிறார், இந்த பிஜேபிக்காரங்களுக்கெல்லாம் வந்து என்ன வேலை? இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதியிலெல்லாம் போய் லிங்கம் தேடுறது தான் உங்களுக்கு வேலையா? இதோட நிறுத்திக்கங்க. உங்களுடைய இந்த முட்டாள்தனமான இது போன்ற போராட்டங்களுக்கு இனி ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் வந்து பங்கெடுக்காது, அதுக்கு ஆதரவு தெரிவிக்காது. ஒரு மார்க்கத்தை, ஒரு கடவுளை விரும்புகிறவங்க, ஒரு கடவுளை நேசிக்கிறவங்க ஆன்மீகவாதிகள் தான். அவர்கள் கடவுள் என்கிற தத்துவத்தை ஏற்று செயல்படுகிறவர்கள். அவர்களை புண்படுத்துவதற்கு நீ யார்? இதெல்லாம் கேட்குறது யாருன்னா மோகன் பகவத் கேட்குறார். ஏப்பா ஐயா மோகன் பகவத் அவர்களே, எப்பையிலிருந்து அவங்களுக்கு இந்த ஞானம் வந்துச்சு? உலகம் முழுதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் ஒருங்கிணைஞ்சு ஓமனுடைய மத குரு கொந்தளிச்சு எழுந்தார். எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை தத்துவமாக இருக்கிற முகமது நபி அவர்களை இவ்வளவு மோசமாக இந்தியாவில் இழிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவினுடைய பொருட்களை இஸ்லாமிய நாடுகள் புறக்கணிக்க வேண்டும், திருப்பி அனுப்பணும், இஸ்லாமிய நாடுகளே ஒன்றிணைஞ்சு நில்லுங்கன்னு சொல்லி அவர் அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பை கத்தார் ஏற்றது, குவைத் ஏற்றது, சவுதி அரேபியா ஏற்றது, இது போன்று பல்வேறு அரபு நாடுகள் ஏற்று ஒரே சக்தியை எழுந்து நின்று அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுக்கு சமன் அனுப்புனாங்க எல்லாரும். இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லைன்னா உங்கள் தூதரகத்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியா ஒட்டு மொத்தமாக எண்ணெய் வளத்துக்கு பல்வேறு அரபு நாடுகளை, இஸ்லாமிய நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய இந்தியா இதில் ரொம்ப கொஞ்சம் வீம்பு பிடிச்சா இலங்கை மாரி ஆகிடும். புரியுதுங்களா? ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காது இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம். அதனால தான் இந்த மோகன் பகத் இப்படி பேசுகிறாரு. பாரதிய ஜனதா கட்சி உடனே நடவடிக்கை எடுக்குது, உடனே அந்த அம்மாவை வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவித்து போட்ட நவீன்குமார் ஜிண்டேலை வந்து கட்சியை விட்டு நீக்கிறாங்க. ரொம்ப புனிதமடைந்து விட்டவர்களைப் போல, நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்திய தத்துவத்தை ஏற்று ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்கிறாருங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நம்முடைய பிரதமர். ஏன்டா சிஏஏ யுத்தம் நடக்கும்போது வேற்றுமையில் ஒற்றுமை எங்கே போச்சு? அடித்து நொறுக்குனீங்களே கல்லூரி போராடிய கல்லூரி மாணவர்களெல்லாம், சொல்லுங்கள், இந்தியா முழுவதும் கொந்தளித்து நின்றுச்சே. அஸ்ஸாமில் வந்து நீங்கள் சிஐஏ நடத்தி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களெல்லாம் வந்து அடித்து தூக்கி முகாமில் போட்டிங்களே, அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு இந்த வேற்றுமையில் ஒற்றுமை? அப்போ இந்த நெருக்கடி அடிப்படையில் தான், இந்த அரசியலின் பின்புலத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள், இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பேசினதை அவர்கள் விமர்சித்திருக்க முடியும். அதே நேரத்தில் இந்துத்துவ சிந்தனை என்பது ஒரு சனாதான தர்மத்தை தூக்கி பிடித்து இந்த பூமி பந்தில் வாழுகிற மனிதர்களை
இந்த உலகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு இந்த நிலப்பரப்பில் வாழ்கிற மனிதர்களை மட்டும் இனம் பிரித்து மனிதர்களை வந்து கொடுமைப்படுத்துகிற, இழிவு செய்கிற நிலையை தூக்கி சுமப்பதால் இந்துத்துவத்துக்கு எதிராக அடிப்படையிலேயே தமிழர்கள் நிற்கிறார்கள். தமிழர்களை இந்துக்கள் என்று சொல்லி அவமானப்படுத்துகிற அந்த செயலை, செயலுக்கு எதிராக போர்க்குடி தூக்க வேண்டிய சூழல் இங்கே வந்து இருக்குது. இந்துத்துவம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை இழிவு செய்து அவர்களை அவமானப்படுத்துவது படுத்துகிறது என்பதற்கு எதிராக போராடுவதற்கும், ஒரு மார்க்கம் அல்லது ஒரு மதத்தினுடைய கடவுளை இழிவு செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக நிற்பதற்கும், அதாவது இழிவு செய்கிறார்கள் என்று அவர்களை எதிர்ப்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இந்து மதத்தை வந்து ஏன் இந்து மதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா, அடிப்படையில் நான் இந்து கிடையாது, நான் தமிழன், என்னை இந்து என்று சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்துவாக கருதப்படுறவனா நீ வந்து வச்சிருக்கிற, அதை நாங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் அறியாமல் இருந்தோம்னு இப்போ அறிந்திருக்கிறோம், நாங்கள் ஏற்க முடியாது, ஆகவே உன்னை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது. இது என்னென்னா, இஸ்லாமியர்களையும் கிறித்துவர்களையும் நீங்கள் காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கடவுள்களை, அவர்கள் எதை நம்பி வணங்குகிறார்களோ அவர்களை இழிவு செய்வதை நாங்கள் ஏற்க முடியாது. இது ரெண்டு தான் இதுக்குள்ள வித்தியாசம் தம்பி. சரி, ஆனாலும் இப்போது நடராஜர் அவர்களை வந்து வணங்கக்கூடிய, அவங்களை நம்பக்கூடிய மக்களும் இருக்கிறாங்களா? அவங்களுடைய மனது வந்து அவ்வளோ புண்பட்டுச்சு இல்லை? நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ இழிவுபடுத்தி பேசுகிறாரு. அதை வந்து ஏன்ப்பா அந்த புக்கில் இருக்குன்னா அது எனக்கே இருந்துட்டு போட்டோம், இப்போ அதை யார் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறா? நீ அதை எடுத்து படித்து சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நீ ஏன் இந்த மாதிரி காயப்படுத்துகிற அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல, அதில் என்ன சிக்கல் இருந்துச்சு அவங்களுக்கு? இல்லை, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் வந்து அந்த கந்தசஷ்டி கவசம், கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை, அந்த வரிகளை எடுத்து சொல்லி அதை வந்து விளக்கம் சொல்லி அதை வந்து அது ஒரு பிற்போக்குத்தனமான செயல்பாடு அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அப்படி சொன்னவங்களை பார்த்து நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கந்தசஷ்டி கவசம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய உடற்கூறியல்கள் அனைத்தையும் கடவுள் காப்பாற்ற வேண்டும், அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எந்தெந்த இடங்களில் என்னென்ன நோய்கள் உருவாகும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்தந்த இடங்களையெல்லாம் நீ வந்து அந்த நோய்க்கு உட்படுத்தி விடாமல் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாடப்பட்ட பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடல் தூய தமிழ் மொழியில் பாடப்பட்டிருக்கு, எந்த இடைச்சர்களும் அற்ற, எந்த மொழி கலப்பும் அற்ற ஒரு தூய தமிழில் பாடப்பட்டிருக்கு அந்த பாடல் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லி அதை வந்து எதிர்த்தோம். நீங்கள் வந்து அந்த பாடலினுடைய கருத்தை ஏதோ கடவுளுக்கு சொல்கிறது மாதிரி நினச்சி நீங்கள் வந்து திட்டுறீங்களே அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா, எல்லாமே புனையப்பட்ட கட்டுக்கதைகளாக இருக்குது. புனையப்பட்ட கட்டுக்கதைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக இந்த மக்களை ஏமாற்றி அவர்களை பிற்போக்குத்தனத்துக்கு இழுத்துக்கிட்டு போகிறீங்கல்ல, அதை எதிர்த்து நின்று போராட வேண்டிய, அதை விமர்சிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. இது தந்தை பெரியார் காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக இதை வந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனால் இந்த மனித மனம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற தந்தை பெரியார் காலகட்டங்களில் இருந்த கடவுள் பக்தியை விட இப்போ ரொம்ப பக்தி வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. அதாவது அந்த அறிவு சார்ந்த விடயத்தை ஏற்க மறுக்குது மனசு. சென்ற தலைமுறை முற்றிலும் பகுத்தறிவு சார்ந்த தலைமுறையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த தலைமுறை அதற்கு நேர் எதிரான எதிர் பகுத்தறிவு கொண்ட தலைமுறையாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதை மெல்ல 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 கிராமப்புறங்களில் கடுமையாக வேலை செஞ்சுருக்கு. கிராமப்புறத்திலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறிடுச்சுங்க. கிராமப்புறங்களிலிருந்து திராவிட சிந்தனையாளர்கள், பகுத்தறிவு பகவலர்கள்லாம் கிராமப்புறங்கள்லேருந்து வெளியேறிட்டாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ கிராமப்புறத்தில் யார் தான் வேலை செய்கிறது அப்படின்னு கேட்டால், ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவர் இயக்கங்கள் தான் இன்றைக்கி கிராமப்புறங்களில் வேலை செய்யுது. அப்போ அவன் என்ன வேலை செய்வான்? அந்த வேலைக்கு எதிராக நம்ம எல்லா கட்டத்திலையும் எல்லா இதுலேயும் நம்ம வந்து பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குது. இப்போ கோயிலுக்கு போய் வணங்குறவன் தமிழனாக இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் புண்படுவான் அப்படின்னு சொல்லி நாம் அங்கு நடக்கிற பித்தலாட்டங்களை, அங்கு இருக்கிற பொய்களை நாம் வந்து எடுத்து சொல்லாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அது இவர்களை நாம் பிழையாக வழிநடத்துகிறோம் அப்படிங்கிறத ஆகி போய் முடிஞ்சிடும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்துத்துவ சிந்தனைகள் அதில் இருக்கக்கூடிய பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்களை யார் வேணாலும் எங்கே வேணாலும் தொடர்ச்சியாக விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு நான் வந்து கருதுறேன்.
இன்று இந்த இந்துத்துவ சிந்தனையில் இருக்க தவறான கருத்துக்களை விமர்சனம் யார் வேணாலும் விமர்சனம் செய்யலான்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேரளாவில் பிஎஃப்ஐ அமைப்பை சேர்ந்த ஒரு சின்ன பையன் வந்து இந்துக்களே வந்து வாய்க்கரிசி அரிசியை கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாய்க்கரிசி போடுற காலம் சீக்கிரம் வந்துடுச்சுன்னு சொல்லும்போது எந்த அரசியல் கட்சிகளும் அதை கண்டிக்காதது ஏன்? ஏன் ஒரு அறிக்கை கூட இல்லை? ஏன் அதை வந்து தவறுன்னு பேசவே இல்லை? ஒரு பக்கம் மட்டுமே பேசிட்டு இன்னொரு பக்கம் பேசாமல் இருக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, இது அப்படி கிடையாது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஐயா மதிப்புக்குரிய நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசுகிற போது தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. கேரளாவில் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி போன்ற அமைப்புகள் வந்து முன் வச்சு பேசின போது அதையும் கடுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிர்த்து அறிக்கை விட்டாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் போன்றவர்கள் எடுத்த உடனேயே அதை எதிர்த்து கடுமையாக வந்து அறிக்கை வந்து விட்டார். இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கே வந்து அரசியல் செய்வதற்கும் இங்கே வந்து இயக்கங்கள் நடத்துவதற்கும் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. கேரளாவில் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை வந்து இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை அதை வந்து பாதிச்சிடும், அதை வந்து தடை செஞ்சிருவாங்க, அதுக்கு முடிவு கட்டிடுவாங்க அப்படி இல்லை. அதோட பாதிப்பாக நேற்று டெல்லி கான்பூரில் இஸ்லாமியர்கள் இருக்கிற கடைகள்லாம் வந்து கல்லெடுத்து வன்முறையில் ஈடுபட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல பேசுகிற கருத்து இன்னொரு இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துதாங்க. இந்த பக்கம் இந்துத்துவ அமைப்பு கருத்து பேசும்போது ஒரு இடத்துல இந்த சங் பரிவார் இல்லை கரசேவர்கள் ஏற்படுத்துகிற பாதிப்பு மக்கள் மத்தியில் எப்படி போதோ, அதே போல் தான் இந்த மாதிரியான மக்கள் அமைப்பு மைனாரிட்டிகளுக்கான அமைப்புன்னு சொல்லிட்டு வர பிஎஃப்ஐ பேசும்போது ஒரு இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துது. இல்லை, அப்படி இல்லை. நேற்று டெல்லியில் நடந்தது வந்து கல்லடிந்து அதை கலவரமாக மாற்றினது ஆர்எஸ்எஸ் தான். அது வந்து இவங்க வந்து நெபூர் சர்மா வந்து முகமது நபி அவர்களை மிக மோசமாக இழிவு செய்து பேசிவிட்டார், அதனால் நாங்கள் கடையடைப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவித்து இஸ்லாமியர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தை கலவரமாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணது வந்து சங்க பரிவர் இயக்கங்கள் தான். இவங்க தான் வந்து கல் வீசுகிறாங்க, அதை கலவரமாக வந்து மாற்றுறாங்க. அப்படித்தான் இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் இஸ்லாமியர்கள் ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயம்பட்டிருக்கிறவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் காயம்பட்டிருக்காங்க. அதனால் இந்திய நிலப்பரப்புக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் களத்துக்கு இறங்கினாங்க அப்படின்னா அதை கலவரமாக மாற்றணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் தான் வந்து இருக்குது. அதனால் இது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு யூனிட். இப்போ வந்து நீங்கள் வந்து கோவிட் வந்தது, இந்த பிரச்சனை வந்தபோது எத்தனையோ இந்து அமைப்பை சேர்ந்தவர்களை பிராமணர்கள் இறந்து போன போது கூட அந்த சொந்தக்காரங்க அனாதையாக போட்டு போன போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து களத்தில் இறங்கி அதற்கான நல்லடக்கங்களை எல்லாத்தையும் முறைப்படி வந்து செய்திருக்காங்க. இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செஞ்சுருக்குங்க. அது அந்த மாதிரியான சேவைகளை செய்வதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அந்த இயக்கம். அந்த இயக்கத்தை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை போல இஸ்லாமியர்கள் கட்டமைக்கிறார்களோ அப்படிங்கிற அச்சமும் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த இயக்கத்தை தடை செய்யணுங்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் என்னென்ன குற்றங்களை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க, ஏன் அந்த இயக்கத்தை தடை செய்யணும், இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் நீங்கள் அடிப்படையில் இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியை கொன்றதிலிருந்து தொடங்கி இங்கு எவ்வளவு பெரிய கொடுமையான செயல்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கு, அது தடை செய்யப்படாமல் இன்றைக்கு இருக்கிற போது துணிச்சலாக பொது வெளியில் சாகா நடத்துகிற போது எதற்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து ஏற்படுது. பொது புத்தியில் கொண்டு வந்து என்னத்தை திணிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கொடுமை வன்கொடுமை செய்கிற மிக மோசமான ஒரு அமைப்பு என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்களை நம்பவே முடியல. அப்படியே பார்க்குறதுக்கு இஸ்லாமியர்கள் போலவே தாடி வச்சுக்கிட்டு அதே போலவே வந்து உடை உடுத்திக்கிட்டு ஒரு பெரிய ஒரு கும்பல் ஒரு கலவரத்தில் ஈடுபட்டு காணாமல் போயிடுறாங்க. அது பார்த்தா வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் செய்கிறது மாதிரியே இருக்கும், ஆனால் அது இஸ்லாமியர்கள் கிடையாது, அது ஆர்எஸ்எஸ் சேர்ந்த குண்டர்கள். இது போன்ற ஒரு மிக மோசமான செயல்களெல்லாம் செய்து
இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது, ஒரு யூனிட்டி இஸ்லாமியர்களுக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முயற்சியை தான் நான் அதை வந்து பார்க்குறேன். பிஎஃப்ஐ மேலே ரொம்ப ஆதரவு காட்டுறீங்க, ஆனால் பிஎஃப்ஐ மேலே ஏற்கனவே 125 வழக்குகள் இருக்கிறதா கேரளாவில் உள்ள ஹைகோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணல அஃபிடவிட்டில் கேரளா கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. ரெண்டாவது அண்மையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய தலைமைச் செயலகத்தெல்லாம் ரைட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 68 டெபாசிட் முடக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து முடக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பிஎஃப்ஐக்கு ஆதரவு தெரிவிக்கிறது பிஎஃப்ஐயுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்காமல் ஆதரவு தெரிவிக்கலன்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புது இல்லை? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து என்ஐஏ அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐயா ஆனந்த் டெல்டும்டைய கைது செஞ்சுருக்காங்க, வரவரராவை கைது செஞ்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செடன்சாமியை கைது செஞ்சு உள்ளே வச்சு அவருக்கு ஒரு உடல் நடுக்க நோயோடவே அவரை உள்ளே வச்சு இறந்து போயிருக்கார் அவர். இப்போ இவங்கள்லாம் வந்து என்ன எந்த அடிப்படையில் என்ஐஏ என்கிற ஒரு குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போ பழிவாங்குதல் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இப்போ நம்ம இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எந்த தவறு செய்யாட்டியும் கூட அவர்கள் இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக ஒரு படையணியாக நிற்கிறார்கள், தங்களை அடிக்க வருகிறவர்களை தடுப்பதற்கான ஒரு முன்னேற்பாட்டோடு இஸ்லாமியர்கள் இருக்கிறாருங்கிற அப்படிங்கிறத சிதைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. யாரோட நோக்கமாக இருக்குது? ஆளும் தரப்போட நோக்கமாக இருக்குது, சங்க பரிவர் இயக்கங்களோட நோக்கமாக இருக்குது. அதற்கான ஆதாரங்களை, அதற்கான செயல்களை தான் அவங்க தொடர்ச்சியாக வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கொடூரமான ஆயுதங்களை வச்சுருந்தாங்கன்னு சொல்லி எங்கேயாவது யாரையாவது கைது செஞ்சுருக்காங்களா? யார் மேலாவது வழக்கு வந்து போடப்பட்டிருக்கா? எத்தனையோ ஆய்வுகள் நடத்துகிறாங்க இந்தியா முழுவதும், அவர்களுடைய அந்த அமைப்பினுடைய தலைமையகங்கள் எல்லாம் வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது வந்து எடுக்கப்பட்டிருக்கா? இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சிறுபான்மையினராக இந்தியாவில் இருக்கிறார்கள், அவர்களை கண்ட இடத்துல தாக்குறாங்க. ஒரு ஒரு பையனை வந்து உயிரோடு அப்படியே பெட்ரோலை ஊற்றி நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டு சுற்றி நின்று கை கொட்டி சிரிக்கிறாங்க, அப்படியே காவி துண்டை கழுத்து வரைக்கும் போட்டுட்டு இருக்கிறவர்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை 10 பேர் போய் ஒரு டிராக்டரில் விரட்டி, அந்த பொண்ணை விரட்டி பிடிச்சி டிராக்டரில் தூக்கிட்டு போகிறான். அதனுடைய தாய் வந்து கதறி அழுதுகிட்டு தான் நிற்க முடியுது, அந்த அம்மாவால் அதை தடுத்து நிறுத்த முடியல. ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறான். இப்படியான ஒரு சூழ்நிலை நிலவுகிற ஒரு நாட்டில் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அணியை, ஒரு ஒரு குரூப்பை, ஒரு ஒரு படையணியை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து கேட்குறேன். ஆர்எஸ்எஸ் இயக்கம் எத்தனை ஆண்டுகாலமாக இருக்குது? 1925 இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் மிகவும் பயங்கரமான ஒரு இயக்கம் எது அப்படின்னு கேட்டால், கண்ணை மூடிட்டு சொல்கிறாங்க உலகத்தில் உள்ளவங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ். உலகத்திலேயே அதிகம் உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கம் எது அப்படின்னு கேட்டால், கண்ணை மூடிட்டு சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ். கிட்டத்தட்ட 100 கோடி பேர் வந்து உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக அது வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறித்துவர்களும் இஸ்லாமியர்களும் தங்கள் சமூகத்தை, தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு ஒரு குழுவை உருவாக்கினால் அதை தடுத்து நிறுத்தணும், அதை அவங்க வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு மேலே வழக்கு போடுறது, தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது. இப்போ நீங்கள் யோசிங்க, தமிழகத்தினுடைய ஆளுநருக்கு என்ன தேவை இருக்குது? இங்கே என்ன பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை இங்கே தமிழ்நாட்டில் தடை பண்ணணும்னு சொல்கிறதுக்கான தேவையும் அவசியமும் என்ன இருக்குது? அவருக்கு உளவுத்துறையில் வந்து நிறைய அனுபவம் இருக்குது, அதனால சில தகவல்கள் கிடச்சிருக்கலாம். அவருக்கு இருக்கிற வேலை இந்த மாநில அரசு வைக்கிற மசோதாக்கள், இங்கே மாநில அரசினுடைய செயல்பாடுகளை கவனிப்பது தானே ஒழிய, இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி இயங்குது, இங்கே வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எப்படி இயங்குதுன்னு. தமிழகத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பை யாருக்காவது தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவாகவே தெரியாது. ஏன்னா இங்கே அவங்க எந்த செயல்பாடையும் அவங்க வந்து செஞ்சதே இல்லை. தமிழகத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்றைக்காவது மார்ச் பாஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஆர்எஸ்எஸ் செய்தது போல் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? பொதுமக்கள் மத்தியில் வந்து அவங்க வந்து சாகா பண்ணியிருக்காங்களா? பண்ணதில்லை. அப்போ தமிழ்நாட்டில் இதை வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்யணும்னு ஆளுநர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குது? அடிப்படையில் அவர்களுடைய நோக்கம், சங்கப்பரிவர் இயக்கங்களுடைய பிரதிநிதிகளாக யார் இருந்தாலும் சரி, என்ன பொறுப்பில் இருந்தாலும் சரி, அவர்கள் நோக்கம் என்னென்னா, இஸ்லாமியர்களை அடித்தா அதை தடுக்கிறதுக்கு ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ இஸ்லாமியர்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, உதவாங்கி செத்து போகணும், அவர்களை அழித்து ஒழிக்கிறதுக்கு அதான் சரியான வழின்னு நினைக்கிறாங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அந்த அமைப்பு
இஸ்லாமிய இளைஞர்களை முன் வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒருபோதும் பொதுமக்களுக்கு எந்த இன்னலையும் இதுவரைக்கும் விளைவிச்சதில்லை. அது ஒருபோதும் பொதுமக்களுக்கு எந்த இன்னலையும் அது விளைவிக்காது. அதுக்காக அவர்களை அடிக்க வரும்போது அது தடுக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அவர்களை அடிக்க வரும்போது, அவர்களை கொலை செய்ய வரும்போது, அவர்களை நெருப்பு வைத்து கொளுத்த வருகிற போது தங்களுடைய சொந்த பந்தங்களை பாதுகாப்பதற்கான ஒரு இயக்கமாக தான் அது இருக்குது. அந்த வகையில் தான் நான் அந்த இயக்கத்தை ஏன் தடை செய்யணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி நுபுர் சர்மா அவர்களை பற்றி பேசுனீங்க. மே 26 அவங்க வந்து டைம்ஸ் நவுல அதை பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, நான் பேசிய அடுத்த நொடியிலேருந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல்கள் மற்றும் பாலியல் மிரட்டல்கள் வர தொடங்கிடும். 1000 இருந்தாலும் அவங்க ஒரு பெண், நமக்கு வந்து இஸ்லாமியர் இந்து அப்படின்ற பாகுபாடெல்லாம் கடந்து தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மேலே விடுக்கப்படுற அந்த பாலியல் மிரட்டல்கள் மற்றும் கொலை மிரட்டல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் கண்டிப்பீங்களா? இல்லை தம்பி, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா பேசி முடித்தாங்கல்ல, பேசி முடித்ததுக்கப்புறம் இது வந்து இணையதளங்களில் பெரிய வைரலாக ஆகலை. அதை வந்து ஒரு செய்தியாளர், ஒரு பத்திரிகையாளர் எடுத்து இப்படி வந்து ஒரு தேசிய கட்சி, ஆளும் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறவங்க இப்படி வந்து பேசலாமா அப்படிங்கிற ஒரு காணொலியை அவர் வந்து அதை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் பெருசாகுது. அப்போ அந்த அம்மா ஒன்றும் மன்னிப்பு கேட்கலைங்க. அப்போ அவங்க அதை மறுத்தாங்க. மறுத்து என்ன சொன்னாங்கன்னா, மாஃபிங் பண்ணிட்டாங்க, நான் எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. தொடர்ச்சியாக அவங்க இணைய ஊடகங்களில் மட்டும் இல்லை, செய்தி சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்க சொன்னாங்க, என்னுடைய பேச்சு கிடையாது, அது என்னை வந்து மாஃபிங் பண்ணி அதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது சர்வதேச பிரச்சனையாக மாறி பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இதற்கு எதிராக போர் தொடுக்க ஆரம்பித்த பிறகு, ஐயா மோடி அவர்களுடைய புகைப்படங்களை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு அவமானப்படுத்த இஸ்லாமிய நாடுகள் தொடங்கிய பிறகு, இந்திய அரசு கடும் நிர்பந்தத்துக்கு உட்படுத்திய பிறகு மன்னிப்பு கேட்டாங்க. சரிங்களா? அவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு, அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கூட அவங்க இல்லை அப்படின்னு ஆன பிறகு, அவங்க மீது வழக்கு தொடுத்த பிறகு அந்த அம்மா வந்து, நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன், நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் அதற்கு முன்பு அவங்க பேசின உடனேயே மன்னிப்பு கேட்டிருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இப்போ அவங்க என்ன மிரட்டினாங்க, என்னை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திடுவேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த அடிப்படையில் நம்பிக்கை அற்றதாக இருக்கிறது. ஒரு பேச்சை பேசிவிட்டு, நான் அதை பேசலை, என் பேச்சை மாஃபிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு பெண்மணி, கடைசி வரைக்கும் அதை சாதித்த ஒரு பெண்மணி, இன்றைக்கி வந்து என்னை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திடுவேன்னு மிரட்டுறாங்க, என்னை கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்பிக்கைக்குரியதே இல்லை நமக்கு? ஒன்று இல்லை. ரெண்டாவது, அந்த செய்தியாளர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருக்கார், அவர் ஜிகாதின்ற மாதிரி சில சாமியார்கள்லாம் பேசியிருக்காங்க. எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது ஆனால் அந்த செய்தியாளர் தான் காரணம் நுபுர் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த செய்தியாளர் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. இல்லை, அவர் ஸ்ப்ரெட் பண்ணது கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம்ல. இல்லை, இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு செய்தியாளர் ஒரு செய்தியை முன் வச்சு செயல்படுறாரு, அவருடைய சமூக கடமை அது, புரியுதுங்களா? ஒரு செய்தியாளர், ஒரு ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஒரு நேர்மையான செயல்பாடாக நம்ம அதை வந்து பார்க்கணுமே ஒழிய, அந்த செய்தியாளர் தான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசானதுக்கு காரணம் அப்படின்னா, அப்போ பேசிய பேச்சை நீங்கள் வந்து ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைத்ததை நீங்கள் தவறு அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா? அது அவர் இந்து செய்தியாளராக இருந்தால் அவங்களுக்கு ஓகேயாப்போ, அது இஸ்லாமிய அந்த செய்தியாளர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது என்னன்னா, அவர் வந்து ஒரு ஜிகாதி, அவரும் பிற இஸ்லாமிய நாடுகளிலிருந்து நிதி பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே வைக்கப்பட்டது. இல்லைங்க தம்பி, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவர் இயக்கங்கள், RSS எப்போவுமே இப்படி தான் வைக்கும். இது ஒரு பிராமண புத்தி. ஒன்றை நீ வந்து கோணலாக நிற்கிற அப்படின்னு சொன்னால், ஏன் நீ மட்டும் என்ன, நீ கோணலாக தான் நிற்கிற அப்படின்னு சொல்கிறது, நான் கோணலாக நிற்கிறேன் பார்த்து என்னை நான் சரி செய்ய முயற்சி செய்கிறது இல்லை, புரியுதுங்களா? அடுத்தவர்களை குற்றம் சுமத்துறது தான். இதில் என்ன கேள்வினா, அதாவது ஏதாவது ஒரு இஸ்லாமியன், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டே எடுத்துங்க, மதிப்புக்குரிய கல்யாண்குமாரா, கல்யாண் ராமன் அவர்கள் இதே முகமது நபி அவர்களை எவ்வளவு இழிவாக பொது மேடையில் வந்து அவர் வந்து பேசினார். இதை ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்கங்க RSS சங்கப்பரிவர் இயக்கங்கள், பிஜேபியினுடைய பயணிக்கிற தோழர்கள். இஸ்லாமிய சமூகத்தில், கிறிஸ்துவ சமூகத்தை, அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையை சிதைப்பது என்பதை ஒரு கொள்கையாக வைத்து கொண்டு தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்தியா முழுசும். இல்லை, அதான், அதாவது கல்யாணராமன் அவர்கள் பேசும்போதெல்லாம் அது பெரிய பிரச்சனை ஆகலை, உலகளவில் கண்டனங்கள் இல்லை. இது வந்து நுபுர் சர்மாங்கிறவங்க பேசும்போது மட்டும் அது வந்து பெரிய அளவில் ஒரு அவங்க ஒரு டார்கெட் செய்யப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெண் அப்படிங்கலாம் டார்கெட் செய்யப்படுறாங்க? கிடையவே கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தேசிய பொறுப்பில் இருக்கிறவங்க, ஒரு கட்சியினுடைய தேசிய பொறுப்பில் இருக்காங்க. அந்த கட்சி இந்தியாவை ஆளுகிற கட்சியாக இருக்குது. அதனால தான் இந்திய அரசாங்கம் உடனடியாக வந்து என்ன பதில் சொன்னிச்சு தெரியுங்களா, அது ஒரு தனி மனிதரோட தவறு
அது இந்தியாவை ஆளுகிற மோடியினுடைய தவறோ இந்திய அரசின் தவறோ இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு அதுதான் காரணம். கல்யாணராமன் தேசிய பொறுப்பில் இல்லைங்க. கல்யாணராமன் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தார். அந்த மாநில நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து அவரை வந்து உள்ளே வச்சுதுங்க. எங்கு யார் எந்த மதத்தினுடைய கடவுள்களையோ அல்லது மதத்தினுடைய தலைவர்களையோ நீங்கள் இழிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பாங்க. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் அடித்து நொறுக்குனீங்க இந்தியாவில், எந்த நாடாவது தலையிட்டுச்சா? தலையிடலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குஜராத்தில் கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட குழந்தைகளை பெண்களை அடித்து நொறுக்கி கழுத்தை அறுத்து கொன்னீங்க, எந்த நாடாவது இஸ்லாமிய நாடு தலையிட்டுச்சா? இதை விடுங்க, நம்ம நாட்டை விடுங்க, மியான்மியரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகளை தலையை வெட்டி கொன்னான், அறுத்து போட்டான், என்னென்னமோ கொடுமைகள் செஞ்சான், ஏதாவது இஸ்லாமிய நாடு தலையிட்டுச்சா? இதில் ஏன் இஸ்லாமிய நாடு தலையிடுது? இதில் இஸ்லாமிய நாடு ஏன் தலையிடுதுன்னா உலகம் முழுதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சிதைக்கிறீங்க, இஸ்லாமியர்களோட நம்பிக்கையை நீங்கள் வந்து இழிவு செய்கிறீங்க, கேவலப்படுத்துறீங்க. அதை பொறுத்துக்கிட்டு எப்படி இஸ்லாமியர்கள் இருப்பான்? அதுதான் கேள்வி. சரி, இப்போ அதே இடத்துல நுபுர் சர்மா அவர்கள் வந்துட்டு பேசினப்போ எதிரில் இருந்தவர் வந்து சிவனை பற்றி தப்பாக பேசினார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களில் பரவுது. அது உண்மையான்னு பார்த்தா அது வந்து உண்மை இல்லை. அதுதான் நானும் சொல்கிறேன். உங்கள் சட்டையில் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உன் சட்டை ஏன் வெள்ளையாக இருக்குன்னு கேட்குற மனநிலை இந்த மனநிலை. புரியுதுங்களா? நீ ஏன் அன்னைக்கு வந்து சிவனை பற்றி பேசின போது ஏன் நீ வந்து அவன் மேலே வழக்கு தொடுக்கல, அவனை ஏன் தூக்கி உள்ளே வைக்கல? அதை விட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் செய்திருப்பது ஒரு சர்வதேச குற்றம். உலகம் முழுதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை தழுவுகிற மக்களினுடைய நம்பிக்கையை நீங்கள் வந்து இழிவு செய்கிறீங்க, கேவலப்படுத்துறீங்கிறதான் இதில் இருக்கிறதே. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நீங்கள் சிஏன்னு சட்டத்தை போட்டு அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கி அவனெல்லாம் தூக்கி முகாமில் தூக்கி உள்ளே வச்ச போது எந்த அரபு நாடும் உங்களை வந்து உங்களுக்கு எதிராக பேச வரல, எந்த கத்தாரும் வந்து நிற்கலைங்க, எந்த ஓமனும் வந்து உங்களுக்கு எதிராக வந்து பேசலை. ஆனால் எப்போ தெரியுமா அவன் வந்து பேச வர்றான்? அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கும் போது தான் அவன் வர்றான். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கப்பரிவர் இயக்கங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபியை சேர்ந்தவர்கள், இந்துத்துவ சிந்தனையாளர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, உன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் எப்படி உயர்ந்ததென்று நீ நினைக்கிறாயோ அதே போல் அடுத்தவனுடைய மதம் அவனுடைய தத்துவங்களையும் போற்றுவதற்கு நீ போற்ற கூட வேண்டாம், இழிவு செய்யாமல் இரு அப்படின்னு நம்ம வந்து இதன் மூலமாக சொல்லிக்க விரும்புகிறோம். நேற்று வந்து பல இஸ்லாமிய நாடுகள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கைகள் வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து வெளியுறவுத்துறையினுடைய செயலர், வெளியுறவுத்துறையுடைய அஃபிஷியல் ஸ்போக் பர்சன் அவரும் கூட ஓஐசி அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அவங்க வெளியிட்ட அறிக்கை வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டது, அவங்க சமூக பிளவை ஏற்படுத்தணும்னு நினச்சி அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னார். இப்போ அதை தொடர்ந்து நேற்று முழுக்க ட்விட்டரில் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் நுபுர் சர்மா, அப்புறம் நுபுர் சர்மாவுக்கு ஆதரவான நான் இருக்கேன், அடுத்த ஒன்று கேட்டிங்கன்னா கட்டார் ஏர்வேஸை வந்து பாய்காட் பண்ணணும், கட்டார் ஏர்வேஸை புறக்கணிக்கணும், கத்தாரினுடைய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து நேற்று முழுக்க ட்விட்டரில் பிரபலமாச்சு. கத்தாரினுடைய பொருட்களை இந்தியர்கள் புறக்கணிக்கணும்னு ஒரு முழக்கம் வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு பேரழிவை ஏற்படுத்துறது. இது வந்து அது குறித்த இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகள் உலகத்தின் மீது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு அப்படிங்கிறதை பற்றி அறியாத அறிவிலிகளோட செயல்பாடு இந்த செயல்பாடு. இல்லை, அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் இந்திய பொருட்களை அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம கத்தாருடைய பொருட்களை பொருட்களை அவர்கள் புறக்கணிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. கத்தார் பொருளை நீங்கள் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? அவங்க எங்களை எதிர்த்து பேசிட்டாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய கடவுளை, அவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழிவு செஞ்சீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்திய பொருட்களை புறக்கணிக்கணும்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து இந்தியா மன்னிப்பு கேட்டிருக்கு. இன்றைக்கி வந்து நுபுர் சர்மா மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ அதை சொன்னது தப்பா கத்தாரு? இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஓமன் பொருட்களையில் நாங்கள் வந்து புறக்கணிக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஓமனுடைய மதகுரு தான் அழைப்பு கொடுத்தாரு எல்லாருக்குமே, எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும். ஏன் சவுதி அரேபியாவை நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம், குவைத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லுங்களேன். அது ரெண்டு தான் முன்னணியில் நிற்கிது. இந்திய பொருட்களை புறக்கணிக்கிறதுல கடும் கண்டனம் தெரிவித்ததில் சவுதி அரேபியாவும் குவைத்தும் தாங்க முன்னணியில் நிற்கிது. கத்தார் கடைசியாக தான் வந்துச்சு. அப்போ இருக்கிறதுலையே எவன் இழிச்சவாயன், எங்கே எண்ணெய் குறைவாக இருக்குதோ, எவன் இந்தியாவுக்கு அதிகம் எண்ணெய் கொடுக்குறானோ அவனை நீங்கள் எதிர்த்து பாருங்களேன் பார்ப்போம். இல்லை, செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. முடிஞ்சிச்சுன்னா இலங்கை ஆகி போயிடும் இந்தியா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. முன்னணி செய்தி நிறுவனம் கூட தங்களுடைய செய்தித்தாளில் இதை பதிவிட்டாங்க. அவங்கெல்லாம் போதை மருந்து கடத்தினவங்க, மிகப்பெரிய மாஃபியா கும்பலுடைய தலைவர்கள், இப்போ வந்து சும்மா நடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம தப்பிச்சு போகிறதுன்னு நினச்சான்னா எவ்வளோ எளிமையாக தப்பிச்சு போகலான்னு தெரியுமா? நீங்கள் அந்த சிறப்பு முகாமை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த சவுக்கு சங்கருக்கு நான் வந்து கேட்குறேன், யுத்த வெறியர்கள் அப்படின்னு சொன்னால் சமாதான காலகட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல யுத்த சமாதான நடவடிக்கைகளை மீறி விடுதலை புலிகள் செயல்பட்டுருக்காங்களா? சாட்டி திருமுருகன் அவர்களுடைய ஜாமீன் மனுவை வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ரத்து செஞ்சுருக்கு.